அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நண்பன் நாளையும் எதிரி, இன்றைய எதிரி நாளையும் நண்பன், இந்த வார்த்தையை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லை. இதை பற்றியான ஒரு புரிதலாக இந்த காணொளி இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாமா? ஒரு மனிதன்கிட்ட 5-6 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இது ஜோக் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். ஒரு மனிதன்கிட்ட 5-6 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னா, ஈஸியாக நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவரோட சூழ்நிலை மாறும்போது அவங்க சுயரூபம் தெரிய வரும். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், எந்த ஒரு மனிதனுமே பிறக்கும்போது நல்லவன் கெட்டவன்ற ஒரு பெயரோடு யாரும் பிறக்கிறதில்ல. நல்லவனோ கெட்டவனோ எல்லாமே அவன் சூழ்நிலை கேட்பு தான் மாறுகிறான். ஆமாம், நம்ம ஒருவரை அதிகப்படியாக அன்பு செலுத்தி அவங்க மேலே நம்பிக்கை செலுத்துவது சில நேரத்தில் நம்ம ஏமாற்ற சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. அதே மாதிரி நம்ம ரொம்ப வெறுக்கிறவங்க கூட கடைசியில் நமக்கு நல்லவங்களாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், இன்றைய உன் நண்பன் நாளை உன் எதிரி அப்படின்னு இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இதையெல்லாம் நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறோம், இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிழல் கூட நம் எதிரில் வந்து கேள்வி கேட்கும். அந்த சூழ்நிலையில் என்ன கேட்கும் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும். இது தன்னை அறிதல் ஒரு விஞ்ஞானமாக சொல்லலாம். அப்படி வந்து நம்ம நிழலே வந்து நம்ம எதிரில் நம்மளை கேள்வி கேட்டுச்சுன்னா, தன் நிலையை அறிதலும் கூட விஞ்ஞானமாக சொல்லப்படும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.